கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் இதய தெய்வம் இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சூரியனை அணிந்த ஸ்திரீயை குறித்தும் அவள் பெற்றெடுத்த ஆண் குழந்தையை குறித்தும் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களின் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத் தள்ளிட்டு. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பதாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஜிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளவில்லை. வானத்திலே அவர்களுக்கு இடமும் காணப்படாமற் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஜிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலையின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு முன்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விளங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று கூறுகின்றது. இங்கே கூறப்பட்டுள்ள இந்த சூரியனை அணிந்த ஸ்திரீ யார் என்பதை குறித்தும் அவள் பெற்ற ஆண் பிள்ளை யார் என்பதை குறித்தும் இந்த ஜனங்கள் மத்தியிலே பலவிதமான கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஒரு சிலர் இந்த ஸ்திரீயை சபை என்றும் அந்த ஆண் பிள்ளையை பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்றும் கூறுகின்றனர். இங்கே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் யாவும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பே நடப்பவை. இதை நாம் நன்கு அறிவோம். எனவே சபைக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகையால் இந்த ஸ்திரீயை சபைக்கும் அவள் பெற்ற ஆண் பிள்ளையை பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் ஒப்பிட்டு கூறு இந்த கருத்து முற்றிலும் தவறானது. இன்னும் இந்த ஸ்திரீயை மரியாள் என்றும் அவள் பெற்ற ஆண் பிள்ளையை இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றனர். இயேசு கிறிஸ்து தான் சங்கீதம் 2:9 சொல்லப்பட்டபடி இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவர் என்று கூறி அவர்தான் ஆண் பிள்ளை என்று வாதிடுகின்றனர். ஆனால் அதேபோல் ஜெயங்கொள்கிறவர்கள் பரிசுத்தவான்களும் இருப்பு கோலால் ஆளுகை செய்வார்கள் என்று வெளிப்படுத்த 2:26-27 வசனங்கள் கூறுகின்றன. மேலும் இயேசு கிறிஸ்து
இருப்புக்கோரால் ஆளுகை செய்வார் என்பது உண்மையே. அதே போலதான் பரிசுத்தவான்களும் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வார்கள் என்பதுதான் இங்கே கூறப்பட்டுள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்து இன்னொரு முறை இந்த பூமியிலே தாயின் வயிற்றில் பிறந்து வருவார் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அவர் மீண்டும் வருவார், இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி வானதூத சேனைகளோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆனால் மீண்டும் அவர் தாயின் வயிற்றில் பிறந்து வருவார் என்பது தவறான கருத்து. அப்படி என்றால் அந்த ஸ்திரீ யார்? அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை யார்? இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியமான ஒன்றே. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் இவைகள் நடக்கும். இங்கே இவள் பெற்ற ஆண் பிள்ளை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அவள் வனாந்தரத்துக்குள் சென்றாள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வனாந்தர அனுபவம் உபத்திரவ காலத்தை காட்டுகின்றது. வனாந்தரத்திலே 1200 நாள், அதாவது 3.5 வருடம் என்று 6 வசனமும், ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்று 14 வசனமும் கூறுகின்றது. இங்கே ஒரு காலம் என்பது 1 வருஷத்தையும், காலங்கள் என்பது 2 வருஷத்தையும், அரைக்காலம் என்பது 1/2 வருஷத்தையும், ஆக 3.5 வருட மகா உபத்திரவ காலத்தையே குறிக்கும். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று எரேமியா 30:7 சொல்லப்பட்டுள்ளது. இந்த 3.5 வருட மகாபோத்திரத்தின் காலத்திற்கு முன்பே இந்த ஆண் பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே சூரியன், சந்திரன், 12 நட்சத்திரங்கள் என்றவுடனே நமக்கு நினைவில் வருவது ஆதியாகமம் 37:9 சொல்லப்பட்ட யோசப்பின் சொப்பனமை. இது நமக்கு எதை காட்டுகின்றது? இங்கே சூரியனை அணிந்த அந்த ஸ்திரீ வேறு யாருமல்ல, இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் உள்ளடக்கிய இஸ்ரவேல் தேசமே என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஸ்ரீ இஸ்ரவேலா இருப்பதினால் இவள் பெற்ற ஆண் பிள்ளையும் நிச்சயமாக இஸ்ரவேலாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் இந்த ஸ்ரீ ஒரு தனி நிபரை குறிப்பிடாமல் ஒரு தேசமாய் இஸ்ரவேலின் ஜனங்களின் முழு கூட்டத்தையும் குறிப்பிடுவது போல், இந்த ஆண் பிள்ளையும் ஒரு தனி நபரை குறிப்பிடாமல் ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களையே குறிப்பிடுவதாகும். அப்படி என்றால் அந்த நாட்களில் ஆண்டவரின் சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படும் அந்த ஆண் பிள்ளையாகிய ஒரு கூட்ட ஜனம் யாராக இருக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தில் தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளிலே முத்திரை போடப்படும்படியாய் தேவதூதன் கட்டளையிடுவதை நாம் பார்க்க முடியும். அப்படியா அந்த கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று 4 வசனம் கூறுகின்றது. இவர்களை அந்த கடைசி 3 வருட மகா உபத்திரவ காலத்திற்கு தப்பும்படியாய் மரணம் இல்லாமலே ஆண்டவர் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவார். இந்த முத்திரை போடப்பட்ட 144,000 பேரை கொண்ட அந்த இஸ்ரவேலின் சிறு கூட்டமே இந்த ஆண் பிள்ளை. இதைத்தான் ஏசாயா 66:7 7-9 வசனங்களில் பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கற்பு வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றால், இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவளை கண்டது யார், ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனுவனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்று தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். முடிவாக சூரியனை அணிந்த ஸ்ரீ இஸ்ரவேல் தேசத்தையும் அவள் பெற்ற அந்த ஆண் பிள்ளை, அதாவது தேவ சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த ஆண் பிள்ளை, உபத்திரவ காலத்தில் முத்திரையிடப்பட்ட 144,000 இஸ்ரவேலரே என்பது இங்கே விளங்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.